அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுடைய ஆட்டோமேல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்திபன் அப்படின்ற ஒருத்தரோட கேள்விக்கு தான் பதிலளிக்க போறோம். இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா பஜாஜ் பல்சர் NS160 அப்படின்ற ஒரு பைக்கும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஓ 164V அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பாரிசன் பத்தி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கான பதில தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வண்டியோட லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு பைக்கோட லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ்னால கவர்ந்த லுக்கு வகையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பைக்கோட லுக்குமே வந்து இருக்கு. அடுத்த வண்டியோட ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஓ 164V அப்படின்ற பைக்ல வந்து 159.7 cc கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல் இன்ஜின். இதே NS160 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா 160.3 cc கொடுத்திருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல். அடுத்த வண்டியோட பிஎஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து 16.2 bhp கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.8 nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. இது NS160 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 17.2 bhp கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.6 nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பீச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NS160 வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே வந்து 12 liter வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து 5 gears வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே பாத்தீங்கன்னா 17-inch அலாயல் கொடுத்திருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல டிஸ்பிளேக்கும் ரியர் வீல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரண்டு வண்டிலுமே வந்து டிஸ்பிளேக் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு வேரியண்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து சிங்கிள் சேனல் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்துல வந்து இரண்டு வண்டிலுமே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோப்பையும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ரு கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. இதே NS160 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர்லாம் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க, டாக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இன்ஸ்ட்ரூ கஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வண்டியை பாத்தீங்கன்னா அதிகமான டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரூ கஸ்ட்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் இரண்டுமே வந்து எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது NS160 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட் பொறுத்துல வந்து ஆலிஜன் பார்ப்போம், டெய்லைட் பொறுத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து 125-130 km/h நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே NS160 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 130 km/h வந்து நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே வந்து 45-50 km/h நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஓ 164V அப்படின்ற பைக்கோட விலை வந்து சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு 130,000 வந்து 135,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே NS160 அப்படின்ற பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து 130,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் NS160 வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த பைக்கில் வந்து எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தல வந்து இது இரண்டு பைக்குமே வந்து சிறந்த பைக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட தேவை பொறுத்தும் விருப்பத்தை பொறுத்தும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் வாங்குற பைக் வந்து டிவிஎஸோட அப்பாச்சி பைக்காக இருக்கணும், அந்த வண்டியில் ஹெட்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்கணும், விலை NS160 கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஓ 164V அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லை நான் வாங்குற பைக் வந்து ஒரு பஜாஜ் பைக்காக இருக்கணும், அது வந்து ஒரு பல்சர் பைக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கணும், வண்டியோட ஸ்பீடு வந்து நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பஜாஜ் NS160 அப்படின்ற பைக்கை வந்து தேர்வு செய்யலாம். இவரோட கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஆட்டோமேல் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தெரியுற வாட்ஸ்அப் வந்து கேளுங்க, இல்லை அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜ் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதுலயும் வந்து உங்க கேள்வி வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கேள்விகள் வந்து கேட்கலாம். உங்களோட கேள்வி வந்து பலருக்கும் பயன் தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலுமே வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போட்டு பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.